அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் வக்ர நிவர்த்தி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு வீழ்வேன் என நினைத்த விஷயங்களில் கூட எழுந்து நிற்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் தர இருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் உச்சபட்ச பலத்துடன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாக கருதக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் செவ்வாயின் வக்ர நிவர்த்தியானது எப்படி கை கொடுக்க போகிறது, குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி என்பது பல மடங்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரித்ததால் சில விஷயங்கள்ல நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அவர் வக்ர நிலையில் சஞ்சரித்ததால் அந்த நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டது. அதிலும் அவர் வக்ர நிலையில் ரிஷபராசிக்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ரிஷபராசி என்பது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் அபரிவிதமான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாகவே சிவந்த நிறமும் பூமிக்காரராகவும் கருதக்கூடிய செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சிறப்பாக சஞ்சரித்தால் என்றால் மிக அதிக நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும், துரதிருஷ்டவசமாக சிறப்பாக இல்லை என்றால் அதிக நன்மை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏனென்றால் செவ்வாய் விவசாயத்துறையை தனது முழு அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டிலும் வைத்திருக்கிறாருங்க. அதே சமயம் தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, உத்தியோகம் மற்றும் குடும்ப சூழ்நிலை என அனைத்திலும் அவருடைய ஆதிக்கமானது சற்று கூடுதலாகவே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது என்பது முன்னேற்ற வாய்ப்புகளை மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை அவர் மிக தெள்ள தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் மீன ராசிக்காரர்கள் அற்புதமான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கு என்பதை செவ்வாயின் வக்ர நிவர்த்தியானது உறுதிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமையப்போகிறது என்று பார்த்தால் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிப்பதால் சில விஷயங்கள்ல தடைகள் ஏற்படலாங்க. அந்த தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியானது அமைந்திருக்கிறது. மேலும் புதனும் சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையை எளிதாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஜென்ம ராசியில் சனி குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவர் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. நிதி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க. ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மீன ராசிக்காரர்களுக்கு முழு பலத்துடன் ஏற்பட இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில தினங்கள்ல நன்மைகள் கூடுதலாக எதிர்பார்க்கலாங்க. திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி ஆரம்பித்தாலும் கூட பாக்கிய கணிதத்தின்படி மார்ச் 29ஆம் தேதி தான் ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுங்க. அப்படிப்பட்ட இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நீடித்த பிரச்சனையானது தீர்வுக்கு வரப்போகிறது. பூர்வீக சொத்துக்கள், பாகப்பிரிவினை போன்றவற்றில் இருந்த சிரமமானது குறைந்து நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தசாபதிகள் சாதகமாக இருப்பின் சொந்த வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வீட்டு மனை வாங்குவது போன்ற யோகம் கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பண்ணை வீடு அமைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. திருமணம் போன்ற பல்வேறு சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் தங்க நகை வாங்குவது போன்ற யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் பெரிய அளவிற்கு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. எனவே எதிர்பாராத வகையில் ஏற்பட்ட சின்ன சின்ன நெருக்கடிகளை கூட சமாளித்து ஓரளவிற்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இந்த செவ்வாயின் வக்ர நிவர்த்தியானது உறுதிப்படுத்துதுங்க. எனவே இந்த காலகட்டத்தில் சுற்றுலாக்கள் மற்றும் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதன் மூலமாக அதீத நன்மை குடும்ப ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் அலுவலக பொறுப்புகள் என்பது சற்று அதிகரிக்கலாம். வேலைப்பழு என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. வேலைப்பழு அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் கிடைப்பதற்கான வழியை உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய். புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி புதிய வேலை வாய்ப்பு எந்த விதமான தடையும் இல்லாமல் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கு. உத்தியோக ரீதியாக சில சலுகைகள் செவ்வாயின் நிலையிலும் இருந்து எதிர்பார்க்கலாங்க. அது மட்டுமல்லாது ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக விரைவில் விரயஸ்தானத்தில் அதீத பலத்துடன் அமரப்போகிறார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் வீழ்வேன் என நினைத்த விஷயங்கள்ல கூட எழுந்து
இருக்கக்கூடிய வகையில செவ்வாயினுடைய ஆதிக்கமானது சற்று கூடுதலாக ஏற்பட போகுதுங்க. எனவேதான் மீன ராசிக்காரர்களுக்கு கை நழுவி செல்லக்கூடிய ஒப்பந்தங்கள் கூட மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே தொழில்துறையில அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது. மத்திய மாநில அரசாங்கங்களின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க ஏற்படுதுங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மற்றும் புதிய உற்பத்தி சார்ந்த ஆர்டர்கள் போன்ற அனைத்துமே மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. இவை அனைத்தும் மனநிறைவு தருவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பையும் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்குதுங்க. எனவேதான் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த செவ்வாயின் வக்ர நிவர்த்தி புதிய தொழில் துவங்குவது, புதிதாக முதலீடு செய்வது போன்ற அனைத்திலும் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது. செவ்வாயின் நிலை காரணமாக கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எனவே கலைத்துறையில நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொண்டு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கு நல்ல பல புதிய சிந்தனைகளை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உருவாக்கி தருகிறாருங்க. அது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் சில சிக்கலான முடிவுகளை கூட சாதாரணமாக எடுத்து அதன் மூலமாக கூட மக்களிடம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் உட்பட பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசியல் துறையில கூடுதல் பொறுப்பு மற்றும் எதிர்பார்த்தபடியே சிறந்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கல்வியில எதிர்பாராத வகையில அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றம் கிடைக்க போகிறது. மாணவர்களுடைய கல்வியை கண்டு மற்றவர்கள் வியக்கக்கூடிய வகையில் அமையுங்க. மீனராசிக்கார மாணவர் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைய போகிறது. வயல் சார்ந்த பணிகள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. நீங்கள் நினைத்தபடியே விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பெரிய அளவிற்கு பின்னடைவை சந்திக்க இயலாத ஒரு காலகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து முழு திருப்தி அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கு. மேலும் சிறிது சிறிதாக பண்ணை வீடு வாங்குவது, நிலம் கூடுதலாக வாங்குவது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கோழி வளர்ப்பு, ஆடு மாடு, கால்நடை வளர்ப்பு போன்ற அனைத்திலும் அபரிவிதமான முன்னேற்றம் கிடைப்பதற்கான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரை பெண்மணிகளின் நலனுக்கேற்ற பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்காத இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில பல நிகழ்வுகளை உருவாக்கி தர போறாருங்க. பெண்மணிகள் மகிழக்கூடிய வகையில சுப நிகழ்ச்சிகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக ஏற்பட்டிருக்கு என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். எனவே பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி அமைகிறது. மேலும் இந்த வக்ர நிவர்த்தியை மீனராசிக்காரர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயம் தெய்வீக வழிபாடு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எனவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.